மானாவாரி விவசாயத்தில் இப்போ முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இந்த ஆட்கள் பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுனா இயந்திரங்கள் போகிறப்ப நம்ம இந்த ஆட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும். நிலக்கடலை விவசாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் அறுவடைக்கு அப்புறமும் இயந்திரங்களை பயன்படுத்துறதுக்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. அதில் ஒரு பகுதியாக வந்து நம்ம இது வந்து நிலக்கடலை அறுவடை இயந்திரம்னு சொல்கிறதுங்க. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் வந்து பண்ணை இயந்திரவியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கிடைக்கும். அது இதோடய விலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 65,000 ரூபா. இந்த ஒரு வெறும் இந்த பார்ட் மட்டும் பின்னாடி இதை இயக்குவதற்கு வந்து டிராக்டர் வந்து ஒரு 35 to 45 HP டிராக்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 2 பேர் இருந்தால் போதும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆட்கள் மூலமாக நம்ம மானாவாரி நிலங்களில் அறுவடை செய்கிறப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 25 to 30 ஆள் நமக்கு தேவைப்படும். அதே சமயம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறப்போ ஒரு 5 ஆள் இருந்தால் போதும் நம்ம. அதாவது இது வந்து குவித்துடும், இந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி இந்த பள்ளத்தில் கொட்டிகிட்டே போகும். நம்ம அதை வந்து ஆட்கள் மூலமாக ஒரு 5 or 6 ஆட்கள் இருந்தால் இது நம்ம போதுமானது. திறன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ஹெக்டேர் அதாவது ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் நம்ம இதை வந்து அறுவடை பண்ண முடியும். அதே சமயம் நம்ம ஆட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20-25 ஆள் தேவைப்படும். அதனால் நம்ம வந்து ஒரு சாகுபடி செலவை ஒரு 2000 ஒரு 2500 ரூபா வரைக்கும் நம்ம குறைக்கலாம். அதனால் விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்தினா நல்லா பயனடையலாம்.